அண்ணா பாப்பு கவனிங்க. கீழ்கண்ட புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு காண்க. என்ன சொல்லியிருக்கேன், அப்படி புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க. புள்ளிகள் கொடுத்தா என்ன பண்ணணும், இப்படி வரைபட இதில் நீங்க குறிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. அதை நம்ம குறிச்சுக்கலாம். சும்மா நீங்க வந்து ரஃபா அப்படி போட்டுக்கோங்க, இப்படி கோடு போட்டுக்கிட்டு, சரியா இப்படி கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க நல்லா கவனிங்க. இது என்ன, அது முதல் இது எக்ஸ் கமா ஒய். புள்ளினாலே எப்படி இருக்கணும், எக்ஸ் கமா ஒய். இது எக்ஸ் ஆய தொலைவு, இது ஒய் ஆய தொலைவு, ரைட்டா. அப்ப மைனஸ் 10 மைனஸ் 4, இது எக்ஸ், இது எக்ஸ் டேஷ், சரிங்களா. இப்ப மைனஸ் 10, அப்ப எத்தனை கோடு இருக்கணும், மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 5 மைனஸ் 6 மைனஸ் 7 மைனஸ் 8 மைனஸ் 9 மைனஸ் 10 மைனஸ் 10 மைனஸ் 4. மைனஸ் எங்கடி கண்ணு வரணும், ஒய் ஒய் டேஷ், இது பூஜ்யம் இல்லையா. இங்க மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 4. அப்ப இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் சந்திக்கிற இடம், புரியுதுங்களா. இதுதான் என்னது, மைனஸ் 10 கமா மைனஸ் 4. அடுத்தது பாருங்க, மைனஸ் 8 கமா மைனஸ் 1. மைனஸ் 8, இது மைனஸ் 10ஆ, இது என்னது மைனஸ் 9ஆ, இது மைனஸ் 8. இந்த இடம் என்னது மைனஸ் 8. அடுத்து என்னது மைனஸ் 1, ரைட்டுங்களா. அப்ப இதுவும் இதுவும் சந்திக்கிற புள்ளி, சரிங்களா. இங்க வச்சுக்கலாம், ரைட்டா. இது என்னது மைனஸ் 8 கமா மைனஸ் 1. அடுத்தது மைனஸ் 3 கமா மைனஸ் 5. மைனஸ் 3, அப்ப என்ன வரும், மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 3, இது புரியுதுங்களா. இல்ல சும்மா புரிதலுக்காக எழுதுறதான். அடுத்த மைனஸ் 5, மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 5. அப்ப இதுவும் இதுவும் சந்திக்கிற புள்ளி, ரைட்டுங்களா. என்னது மைனஸ் 3 கமா மைனஸ் 5, சரிங்களா. இப்ப இதுதான் முக்கோணம், நல்லா கவனிங்க. இதுதான் முக்கோணம். இங்க இங்க இது, சரிங்களா. இப்ப எந்த புள்ளியில இருந்து எடுக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். இத சப்போஸ் ஏ அப்படின்னு வச்சீங்கன்னா இது என்னது பி, இது சி, ரைட்டா. ஏ என்னது மைனஸ் 10 கமா மைனஸ் 4. அடுத்தது பி என்ன, மைனஸ் 3 கமா மைனஸ் 5. சி என்ன, மைனஸ் 8 கமா மைனஸ் 1, சரியா அடிக்கணும். இப்ப இதுல இருந்து எடுக்கலாம், புரியுதுங்களா. இதுல இருந்து எடுத்தோம்னா ஏ பிசி, இதுல இருந்து எடுத்தா இது ஏ பிசி. எந்த புள்ளியிலேருந்து வேணாலும் தொடங்குங்க நீங்க, புரியுதுங்களா. ஆனா எப்படி இருக்கணும், கடிகாரமுள் எதிர் திசையில இருக்கணும். ஏன்னா பரப்பளவு எப்படி இருக்கணும், மிகை பரப்பளவு அப்படின் போது அந்த மதிப்பு எப்படி மதிப்பாதான் இருக்கணும், மிகை மதிப்பாதான் இருக்கணும், குறை மதிப்பாக இருக்க கூடாது, சரிங்களா. அடுத்தது இப்ப முக்கோணம் ஏபிசியின் பரப்பு, இதுதான் ஏ பி சி என்பன முக்கோணத்தின் முனைகள் எங்க, முக்கோணத்தின் முனைகள் எங்க, சரியடிக்கண. இப்ப ஏபிசி, இப்ப அரை பெருக்கள், சரியடிக்கண. அரை பெருக்கள் என்ன வரணும், சொல்லுங்க, எக்ஸ் 1 ஒய் 1, எக்ஸ் 2 ஒய் 2, எக்ஸ் 3 ஒய் 3. என் கூடவே சொல்லுங்க கண்ணு, எக்ஸ் 1 ஒய் 1. இல்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா, இல்ல. இப்ப இதுல எது எக்ஸ் 1 ஒய் 1 அப்படின்றத கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ் 1 கமா ஒய் 1, எக்ஸ் 2 கமா ஒய் 2. இதெல்லாம் எழுதணுன்றது அவசியம் கிடையாதுராக்கண்ணா, கொஞ்சம் ஒரு ஆழ்ந்த புரிதலுக்காக நான் சொல்றேன். எக்ஸ் 3 கமா ஒய் 3 எல்லாருக்கும் புரியணும் இல்லையா, ரொம்ப முயற்சி செய்யற குழந்தைங்களுக்கு கூட புரியணும். அதுக்காக இப்ப நம்ம இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், அரை பெருக்கள் எக்ஸ் 1 ஒய் 1,
இப்படி இருக்குதா, கிடைமட்டமா இருக்குதா, இத செங்குத்தா எழுதலாமா? மைனஸ் பத்து மைனஸ் நாலு எக்ஸ் டூ ஒய் டூ, இது எக்ஸ் டூ ஒய் டூ, இதை பண்ணக்கூடாது. புள்ளி குறிச்சு புதிதா எழுதியிருக்கிறோம் பத்திய ஏபிசின்னு முனைப்புள்ளிகளாக அதைத்தான் எடுக்கணும். அப்ப என்னது எக்ஸ் டூ ஒய் டூ? மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு. அடுத்தது என்னது? மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்னு, மறுபடி எக்ஸ் ஒன் ஒய் ஒன். அப்ப மைனஸ் பத்து மைனஸ் நாலு, சரியாடாதண்ணா? அப்ப அரை பெருக்கல் நல்லா கவனிக்கணும். முதல் மேல் இருந்து கீழாக, சரிங்களா? பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இப்படி போட்டுக்கணும் முக்கோணம். மைனஸ் மைனஸ் பிளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் என்னடா கண்ணா? பிளஸ். அப்ப பிளஸ் குறி, பிளஸ் குறினா பிளஸ் போட தேவையில்லை தொடக்கம்ன்றதுனால. இல்ல மிஸ் நான் பிளஸ் போட்டுக்கிறேன்னா போடு, தப்பு இல்ல. பைத்தஞ்சு ஐம்பது. அடுத்தது அதே மாதிரி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், இங்க குறி போடணும். புரியுதா? இது அடுத்து என்ன வர்றதுனால மூணும் மூணு. அடுத்தது மேலிருந்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் எட்நான்கு, எப்படி வேணாலும் சொல்லலாம். மூவெட்டு இருபத்தி நாலு, நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு, இல்லாட்டி எட்நாங் ஐநாங்க இருபது, ஆறுநாங்க இருபத்தி நான்கு, ஏழ்நாங்க இருபத்தி எட்டு, எட்நாங் முப்பத்தி ரெண்டு. ஒரு நாள்ல இருந்து வரக்கூடாது, புரியுதா? ஐநாங்கல இருந்து வரலாம். ஐநாங்க இருபது, ஆறுநாங்க இருபத்தி நாங்க, ஏழ்நாங்க இருபத்தி எட்டு, எட்நாங்க முப்பத்தி ரெண்டு. அடுத்தது மைனஸ் கீழிருந்து மேல், என்னடிக்கணு? கீழிருந்து மேல், சரியாடா கண்ணா? இப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், முதல் என்னன்றதுனால அந்த பிளஸ் குறி போடல. நாமும் பன்னெண்டு, இல்லாட்டி முன்னாங்கு பன்னெண்டு. மறுபடி கீழிருந்து மேல், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் போடணுமா வேண்டாமா? போடணும். ஐ எட்டு நாற்பது, இல்லாட்டி எட்டு அஞ்சு நாற்பது. மறுபடி கீழிருந்து மேல், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஓர் பத்து பத்து, சரியாடா கண்ணா? இப்ப அரை பெருக்கல் நல்லா கவனிக்கணும். இப்ப இதெல்லாம் கூட்டிக்கலாமா கூட்டக்கூடாதா? ஐம்பது ஐம்பது முப்பது எண்பது, எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு மூணு எண்பத்தி அஞ்சு, ரைட்டுங்களா? அடுத்தது மைனஸ், இப்ப ஆக்சுவலா என்னன்னா இங்க பிராக்கெட்டே தேவையில்லை. இங்க என்ன தேவையில்லை? பிராக்கெட் தேவையில்லை. எண்பத்தி அஞ்சு, இப்படி பிராக்கெட் போட்டுக்கலாம். எண்பத்தி அஞ்சு மைனஸ், ஏன்னா இது எல்லாமே கூட்டல் குறியல் தான் இருக்கு. நாற்பது மொத்தம் ஐம்பது, அறுபது அறுபத்தி ரெண்டு, சரியாடிக்கண்ணு? அடுத்தது அரை பெருக்கல், அஞ்சுல ரெண்டு போச்சுன்னா மூணு, எட்டுல ஆறு போச்சுன்னா ரெண்டு. அடுத்து என்ன பண்ணு? இத ரெடியூஸ் பண்ணணும், வகுக்கணும். ஓ ரெண்டு ரெண்டு, ஓ ரெண்டு ரெண்டு, ஓ ரெண்டு ரெண்டு, மிச்சம் என்னது? ஒன்னு. அப்ப ஐ ரெண்டு பத்து, தெரியாதவங்க இப்படி போடும். இருபத்தி மூணு ரெண்டால வகுக்கிறோம், ஓ ரெண்டு ரெண்டு, சரியாடிக்கண்ணு? அடுத்தது என்ன இங்க? மூணு, ஓ ரெண்டு ரெண்டு, மிச்சம் என்ன? ஒண்ணு. புள்ளி வச்சுட்டு இங்க பூஜ்ஜியம் சேர்க்கிறோம், அப்ப ஐ ரெண்டு பத்து, புரியுதா? அப்ப என்னது நமக்கு ஆன்சர்? பதினொன்னு புள்ளி அஞ்சு சதுர அலகுகள். புரிஞ்சுதா புரியலையா? சிலருக்கெல்லாம் வந்து இப்ப இந்த முறை வேண்டாம் மிஸ், எனக்கு இந்த இப்படி பெருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நான் அதுக்கு சொன்னேன், அண்ணன் வேற முறையிலையும் போடலாம். ஆனா முதல் இந்த கடிகார முறை எதிர் திசைன்றது கண்டிப்பா நீ பண்ணிட்டீங்கன்னா தான் மிகையா வரும், புரியுதுங்களா? அப்ப இந்த புள்ளிகளை முறை மாற்று முறை, சரியாடிதுன்னு கவனிங்க. மைனஸ் பத்து மைனஸ் நாலு, ரைட்டா? அடுத்து என்னது? மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு, மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்னு. எதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏபிசின்னு எடுத்தோம்ல, ஏபிசின்னு இந்த முனைப்புள்ளிகளை தான் எடுத்திருக்கிறோம். எதை எடுத்திருக்கிறோம்? இந்த முனைப்புள்ளிகளை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இப்ப என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு புள்ளிய ஆதிப்புள்ளிய மாத்தணும். நான் கொஞ்சம் இந்த பெரிய எண் வர்றத வந்து பண்ணினேன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். அப்ப இது என்ன பண்ணணும்? பிளஸ் பத்து பிளஸ் நாலு,
அப்பதான் இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு, பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம் கிடைக்கும். இங்க என்ன புள்ளி எடுத்தியோ அதே புள்ளிகள் தான் இங்க எழுதணும். இங்க என்னது 10, 4, இங்க என்னது 10, 4, அதாவது +10, +4. இப்ப இத கூட்டணும், 10ல 3 போச்சுன்னா 7, -5, +4, 5ல 4 போச்சுன்னா 1, 5ல இருந்து தான் 4 கழிச்சோம், அப்ப 5க்கு என்ன குறியிருக்குது மைனஸ், அப்ப -1. கொஞ்சம் கவனமா செய்யுங்க கண்ணு இந்த இடத்த, புரியுதுங்களா? இது கொஞ்சம் புரிதல் கண்டிப்பா வேணும். அடுத்தது 10ல 8 போச்சுன்னா 2, 4ல 1 போச்சுன்னா 3. என்ன வேணும்? முக்கோணம் ஏபிசியின் பரப்பு, ரைட்டா? அரை பெருக்கல். முதல் எது சொன்னோம்? வெளியில இருக்கக்கூடிய எண்கள், ரைட்டா? 7, 3, 21. அடுத்து என்னது? மைனஸ். உள்ள இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எண்கள், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2, 2, சரிங்களா? ரைட்டா ரைட்லியா? அரை பெருக்கல். இப்ப இது என்னது? நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. 21 இது மைனஸா? அப்ப இந்த மைனஸ் என்னவா மாறும்? கூட்டலா மாறும். அப்ப இது கூட்டல் எதிர்மறையா? -2ன்றது என்ன வரும்? +2 மாறிடும். புரியுதுங்களா? இல்ல மிஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் போட்டுக்கிறேன். இந்த ரெண்டு மைனஸ் இப்படி இருந்துச்சுனாலே இந்த ரெண்டு மைனஸும் என்னவா மாறிடும்? இப்படி ஒரு மைனஸ், இப்படி ஒரு மைனஸ், பிளஸ் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்க சரியாடிக்கணும். ரெண்டு மைனஸ் இருந்தா அது என்னவா மாறிடும்? பிளஸ்ஸா மாறிடும். இப்ப இது என்னது? அரை பெருக்கள். 23, 21, 22 கூட்டினோம்னா 23. இப்ப இத வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 11.5 சதுர அலகுகள். சரியாடி கண்ணு. இந்த கிராஃப்ல குறிக்காம மாத்தி போட்டா என்ன மிஸ் ஆகும் அப்படின்னு போன வீடியோ பார்த்துட்டு அதை ஒரு டவுட் கேட்டீங்க, அதையும் செஞ்சு காட்டிடுறேன். உங்க புக்ல இப்ப கணக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படியே எழுதலாமா? இப்ப புள்ளிகள் வந்து கொடுக்கப்பட்ட புள்ளிகளை அப்படியே நம்ம வச்சு செய்யலாம். இப்ப பாருங்க, கொடுக்கப்பட்ட புள்ளிகள் எப்படி இருந்துச்சு? -10, -4 கணக்குல கொடுத்துருந்த மாதிரியே எழுதலாம். -8, -1, -3, -5. புரியுதுங்களா? இப்ப அதே மாதிரி ஏதாவது ஒரு உச்சி புள்ளிய நம்ம என்ன பண்ணணும்? 0, 0 மாத்தணும். இப்ப 10, 4. அப்ப இது என்ன ஆயிடும்? -10, +10. அப்ப என்ன வரும்? 0, 0 வரும். இது என்னது? 10, 4. இதுலயே என்னது? 10, 4. 10ல 8 போச்சுன்னா 2, 4ல 1 போச்சுன்னா 3. இங்க 10ல 3 போச்சுன்னா 7, 5ல 4 போச்சுன்னா -1. ஏன்னா -5ல இருந்து 4 வரும், கழிக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப இது கிடையாது. இப்ப என்னது? முக்கோணத்தின் பரப்பளவு. முக்கோணத்தின் பரப்பு என்னது? அரை பெருக்கல். நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. அரை பெருக்கல், இந்த பெருக்கல் என்னவா மாறும்னா இங்க மாடுலஸ் மட்டும் போனோம். மட்டும்னா என்னன்னா குறை மதிப்பும் மிகை மதிப்பாக மாறும்னு. புரியுதுங்களா? முத வெளியில இருக்கக்கூடிய எண்கள் என்னது? -1, -2. -1, -2. சரியாடா கண்ணா? ரைட்டா ரைட் இல்லையா? மைனஸ். அடுத்தது என்னது? 3, 7 உள்ள இருக்கு. புரிஞ்சுதுங்களா? மட்டு இந்த மாடுலஸ் போடணும் அப்படிக்கணும். புரியுதா? நீ இதை மாத்தலைன்னா என்ன போட்டுக்கணும்? இப்படி மட்டு போட்டுக்கணும். இப்ப அரை பெருக்கல், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். புரியுதுங்களா? அப்ப -2, 2. புரியுதுங்களா? அடுத்தது 7, 3, 21. என்ன 21? -21, ரைட்டுங்களா? அப்ப என்ன வரும் அடுத்தது? அரை பெருக்கல் மாடுலஸ் -23. இந்த மாடுலஸ்குள்ள இருக்கக்கூடிய மதிப்பு என்ன மதிப்பா மாறும்? மிகை மதிப்பு தான். இந்த மாடுலஸ்குள்ள போட்டுட்டா குறை மதிப்பும் என்னவா மாறும்? மிகை மதிப்பாக மாறும். மாடுலஸ் 23, 4, 23 தான். மாடுலஸ் -23, 4, 23 தான். அதனால இப்ப என்ன வரும்? அரை பெருக்கல். புரியுதுங்களா? என்னது? 23. அப்ப என்ன வரும்? 11.5 சதுர அலகுகள். புரியுதா அடிக்கண்ணு? புரிஞ்சுதா புரியலையா?
அதனால இத இல்ல மிஸ் நான் இந்த மாடுலஸ் எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு, நான் பிராக்கெட்ல போட்டு இங்க கடைசியா வரும்போது என்னன்னு வரும், மைனஸ் 11.5 வரணும், என்னன்னு எழுதுறோம், பரப்பு குறையெண்ணாக இருக்க முடியாது, இருக்க முடியாது. எனவே பரப்பு ஈக்குவல் டு 11.5 சதுர அலகுகள் அப்படின்னு எழுது. இது யாருக்கு இல்ல மிஸ் எனக்கு ரொம்ப முடியல மிஸ், ஆனா இந்த கணக்கு கண்டிப்பா அட்டன் பண்ணணும் மிஸ், ஏன்னா அட்டன் பண்ணாம பேப்பர்ல அட்டன் பண்ணாம நீ வெளியில வரக்கூடாதுன்ற ஒரு பாசிட்டிவிட்டிக்காக தான் சொல்லித்தரேன், புரியுதுங்களா? அதுக்காக கிராஃப்ல குறிக்க கத்துக்காமயே இருக்கிறேன், இந்த மெத்தட் தான் ஈஸி அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு எளிமை அப்படின்றதுக்கு இன்னொன்னு, சில நேரம் போட்டித் தேர்வுகள் வரும் பொழுது சில நேரம் ஒரு படம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் செய்யணும், சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி நீங்க மெத்தடை யூஸ் பண்ணுங்க, புரியுதுங்களா? தேங்க்யூ டாக்டர்.